இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லுங்கி வந்து ஓரம் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த லுங்கி ஓரம் எப்படி தைக்கிறதுனா, ரெண்டு டைப் ஆஃப் லுங்கி வந்து தைக்கலாம், ஓரம் தைக்கலாம். அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த லுங்கி எடுத்துக்கிறோம். லுங்கி எடுத்துட்டு இந்த ஓப்பன் சைடு இருக்குல்ல, ஓப்பன் சைடை எடுத்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் நான் சொன்னல, ரெண்டு டைப் வந்து லுங்கி வந்து ஓரம் தைக்கலாம்னு சொன்னேன். இந்த ஓப்பன் சைடை எடுத்து 1/2 இன்ச்சு மடித்து ஒரு ஸ்டிச், இப்படி ஒரு ஸ்டிச் போட்டு, போட்டதுக்கு அப்புறமா இதை இப்படி எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச் போடுறது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இல்லை இந்த மாதிரி மெத்தட் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த ஓப்பன் சைடில் 1/2 இன்ச்லேருந்து இப்படி தைச்சதுக்கு அப்புறம் அந்த தைச்சதை இப்படி மடக்கி ஒரு ஸ்டிச் போடணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம நல்ல பக்கத்தை எடுத்து ஒரு ஸ்டிச் இந்த சைடு இப்படிக்கா வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து ரெண்டாவது டைப். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு டைப் வந்து எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு டைப் எப்படின்னு சொன்னேன்னா, ஒரு 1/2 இன்ச்சு மடித்து ஒரு தையல் போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ 1/2 இன்ச்சு வந்து மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி லுங்கியோட ஃபுல்லாக லென்த் வரைக்கும் ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1/2 இன்ச் இந்த மாதிரி நான் மடிச்சிட்டேன். மடிச்சிட்டு இப்போ தைக்க போகிறேன். இந்த மாதிரி 1/2 இன்ச் மடிச்சுட்டு ஃபுல் லென்த்துக்கும் 1/2 இன்ச் மடித்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக தைங்க. மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக லுங்கியோட ஃபுல் லென்த்துக்கும் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். அதெல்லாம் இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி நல்லா சமமாக வச்சு 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஃபுல் லென்த்துக்கும் தைக்கிறோம். கடைசியில் வரும்போது மட்டும் நம்மளுக்கு டபுள் ஸ்டிச் போடணும். டபுள் ஸ்டிச் ஏன் போடுறோம் அப்படின்னா, லுங்கி பிரியாமல் இருக்கிறதுக்காக டபுள் ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போடுறது. இப்போது கட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிருக்கேன். பார்த்தீங்களா, தெரியுதா, 1/2 இன்ச்சுக்கு இப்படி மடித்து தைச்சிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிசுறு சைடு இருக்கும். இந்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்ல சைடு இருக்கும். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நல்ல சைடை இப்படிக்கா இப்படி திருப்பணும். இப்படி திருப்பி இந்த பிசுறு சைடு தெரியாமல் இது மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இது மேலே இப்படி ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த பிசுறு சைடு தெரியாமல் இருக்கும். ஸோ நம்மளோட லுங்கியும் நல்லா பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டிச் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த நல்ல சைடு மேலே இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட போகிறோம். எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லுங்கி தைக்கிறது வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ இப்போ அதுதான் நான் பண்ணுறேன். 2 ஸ்டிச் போட்டுட்டேன். போட்டுட்டு
எடுத்து இந்த பிசிறு சைடை மடித்து இந்த நல்ல சைடு பக்கமாக வச்சு இது மேலே வந்து இப்போ நான் ஒரு ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி பிசிறு சைடு தெரியாமல் நல்ல சைடு பக்கம் வச்சு இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்ருக்கோம். இப்போ முடிக்க போகிறோம். முடிக்க போகும்போது நான் சொல்லியிருக்கேன், எப்போதுமே ஒரு 2 லிருந்து 3 ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா தான் நம்ம லுங்கிக்கு இந்த ஓராடிக்கிறது வந்து பிரியாமல் இருக்கும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த 2 லிருந்து 3 ஸ்டிச் போடுறது. இப்போ முடிச்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு நான் எப்படி வந்து தச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் தெரியும். நம்ம இங்கேருந்து நல்ல சைடை வந்து திருப்பி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ வெளியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்படி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போதுமே பிரியவும் பிரியாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக ஒரு ஃபினிஷிங் தெரியும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் லுங்கி வந்து ஓரம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைப்பு. நெக்ஸ்ட்டு டைப்பை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.